மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கோடிக்கரையில் அமைச்சர் ஓ எஸ் மணியன் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நான்காம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடிக்கரையில் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தலைமையில் அதிமுகவினர் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர். பின்னர் அமைச்சர் ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்தார். அப்போது ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிப்பது குறித்த கேள்விக்கு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், தேர்தலில் நிற்கலாம், மக்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி என்றார். தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி எல்லோரும் போற்றி வரவேற்கும் வகையில் மகிழ்ச்சியாக உள்ளது என அமைச்சர் ஓ எஸ் மணியன் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அறங்காவல் குழு தலைவர் வழக்கறிஞர் கிரிதரன், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கமலா அன்பழகன், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் திலீபன் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம், மக்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. மக்கள் தமிழ்நாட்டில் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோரும் போற்றுகின்ற வகையில், வரவேற்கின்ற வகையில், மகிழ்ச்சிகரமாக இந்த ஆட்சி மக்களை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதை தமிழ்நாட்டில் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com